எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ல செகண்ட் டயக்ராம் வந்து டிரா பண்ண போறோம். ஸோ இந்த டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்பேன், அது வந்து அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரீட் பண்ணுறேன். ஏ லைன் ஏபி. ஸோ ஒரு லைன் ஏபின்னு ஒரு லைன் இருக்குது, ஓகேங்களா? அதோடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 mm, ஓகேங்களா? ஸோ இட்ஸ் எண்டு ஏ. எண்டு ஏ ஒரு எண்டு இருக்குது, பி ஒரு எண்டு இருக்குது. அந்த எண்டு ஏ வந்து 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அண்டு 20 mm அபோவ் ஹெச்பி. ஏற்கனவே ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்கேன், இது எக்ஸ் ஒய் லைன் அப்படின்னா அபோவ் ஹெச்பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அபோவ் எக்ஸ் ஒய் வரணும், ஓகேவா? அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி, ஓகேங்களா? இது அபோவ் ஹெச்பி, இது இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. அபோவ் ஹெச்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 mm. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 mm. அதுக்கப்புறம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 mm, ஓகேங்களா? இது 15 mm. இது என்ன பாயிண்ட் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட். இது ஏ டேஷ், இது ஏ. ஏன்னா இது டாப் வியூ இல்லையே, அதனால் ஏன்னு எடுத்துக்கிறேன். அது ஃப்ரண்ட் வியூ ஏ டேஷ். அப்போ இந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதில் ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் வந்து ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இதில் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனுடைய இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா, இது ஏ இது பி, தி அதர் எண்டு. இப்போ இந்த எண்டு, இந்த எண்டு வந்து 60 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஸோ இப்போ இதான் விபி அப்படின்னா இந்த விபியில் இந்த இடத்துல இருந்து இந்த எண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 இருக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எண்டுக்கும் இந்த விபிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா 15. ஏன்னா ஒரு எண்டு வந்து 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி, அதர் எண்டு வந்து எவ்வளோ இருக்கணும்? 60 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி, ஓகேங்களா? அப்போ ரெண்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏவுக்கும் கொடுத்துட்டாங்க பேவுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்னால் அதை இன்னொரு இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதர் எண்டு பியோட எண்டு. ஸோ அதுவும் என்னது, ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணோம், பிலோ எக்ஸ் ஒய் தான், இதுவும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி தான், ஆனால் 60. அதே மாதிரி இந்த அபோவ் ஹெச்பி 20 கொடுத்துருக்காங்க, இன்னொரு அபோவ் ஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க 50 mm அபோவ் ஹெச்பி. அப்போ இந்த கிரவுண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இதுதான் எவ்வளோ, 50. அப்போ இங்கே வந்துடும் அபோவ் ஹெச்பினாலே இந்த இடத்துக்கு வந்துடும். இது வந்து எண்டு பி, ஸோ இது வந்து எண்டு ஏ. ஸோ இங்கே ஆங்கிள் எதுவுமே கொடுக்கல. ஸோ இதை வச்சு எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபைனல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இதுதான் விபி, என்னோடய கை தான் விபின்னு வச்சுக்கோங்க. ஃபைனல் இது வந்து, ஸோ இங்கேருந்து எவ்வளோ இருக்கணும், 20 இருக்கணும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ இருக்கணும், 50 இருக்கணும் கிரவுண்டுக்கு இதுக்கும். அட் த சேம் டைம் இந்த வால்லேருந்து இந்த கையிலிருந்து இது வந்து 15 இருக்கணும், இது வந்து 60 இருக்கணும் இந்த எண்டு வந்து. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, 60 கொஞ்சம் தள்ளணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஃபைனல் டாப் வியூ இது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க, இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதான் நம்ம என்ன பண்ணோம், இப்போ ட்ரா பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 லோக்கஸ் பாயிண்ட் மார்க் பண்ணுவோம் இல்லையா, இது லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ், இது லோக்கஸ் ஆஃப் பி, இது லோக்கஸ் ஆஃப் ஏ, இது லோக்கஸ் ஆஃப் பி. ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ டயக்ராம் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஒய் லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ வரைஞ்சாச்சு, இது எக்ஸ் இது ஒய், இது வந்து விபி பிளேன், இது வந்து ஹெச்பி பிளேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம போட்டோ டயக்ராம் பாருங்கள், எபோ எவ்வளோ, ஹெச்பி வந்து 20 mm, இன் ஃப்ரண்ட் ஆஃப் வந்து 15. அப்போ மேலே வந்து எபோ எக்ஸ் ஒய் 20 எடுங்க, பிலோ வந்து 15 எடுங்க. ஸோ இதை ஸ்கேல் வச்சுட்டு இது வந்து 20 எடுக்கணும், கீழே வந்து 15. ஸோ 15 மார்க் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 20, இது வந்து 15. ஸோ மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லோக்கஸ் லைன் வரையணும். ஸோ இது வந்து இதோடைய லோக்கஸ் லைன், லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ். அதே மாதிரி இந்த 15 இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஏ டேஷ் வரும், இந்த இடத்துல ஏ டேஷ் வரும், இங்கே வந்து ஏ வரும். அதுக்கப்புறம் இந்த 800 அதர் எண்டு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் ஒயிலிருந்து 50,
in front of distance எவ்வளவு 60 அப்ப xy ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 50 மார்க் பண்ணுங்க 50 அதுக்கு அப்புறம் இந்த xy ல இருந்து in front of vpங்கறதால below xy இல்லையா இது வந்து 60 இது வந்து 50 ஓகேங்களா சோ இப்போ இதுக்கு லோக்கஸ் லைன் வரல ஏனா இதுக்கு மேல இந்த லைன் வந்து மூவ் ஆகாது மேல போகாது இல்ல சோ இது ஒரு லோக்கஸ் லைன் सो जॉइन पड़ी रही सो नेम कुत्तरला लोकस ऑफ इतना एवोड़ बी एंड वो लोकस ऑफ बी डैश बी वो सो बी डैश मेल बी वो इं लोकस ऑफ बी सो अना पड़पो अब पाती लेंथ ट्रू लेंथ एव्वल कुत्तर अब पाती 70 एमएम कुत्तर सो 70 एमएम पड़को 70 एमएम कॉम्पस ए सो एना पड़ेंगे एवल वी ट्रू लेंत अंत लोकस लोकस ऑफ बी डैश अंत लाइन और कट पेमारी एवल वे एवल वे लोकस ऑफ बीकिया वो कट इं कट पड़े सो जॉन पड़ेंगे जॉन पड़ी अब इतना ट्रू लेंत एव्लो 70 कोशन कोटा 70 वरजो इं आंगल एमेंडल सो कुछ पक्ष पड़ो इप नाम पड़ना ड्रा पड़ो अदारी एंड ट्रू लेंत 70 के वरजाची पॉइंट वो बी डैश की वन डैश फाइनल फ्रंट व्यू कम वरजक एक्स इंतर अबोव हिंदी मारे இந்த எபோ ஹச்பி எவ்வளவு அதர் எண்ட் பி வந்து 50 எடுத்து வரையிருக்கோம் இதோட ஃப்ரண்ட் வியூ மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் வரையிருக்கோம் அதே மாதிரி இந்த இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இது 15 இது 60 அதா இங்க வரையிருக்கோம் இப்போ இந்த லைனுக்கு டாப் வியூ வரையணும் ஓகேங்களா சோ டாப் வியூ வந்து எது வரைக்கும் வரையும் அப்படினு வரும் அப்படினு பாத்தீங்கன்னா சோ இங்க ஒரு லோக்கஸ் லைன் வரையங்க இங்க ஒரு லோக்கஸ் லைன் வரலையா இத வரையிருங்க இது லோக்கஸ் ஆஃப் ஏ सो इत वाइट टाप व्यू वो इत बी वन अब इत बी वन डेशन इत बी वन सो आरो हेट पड़ेंगे ऐसा इंत नाम पड़ रोम वो अदको इत वो टाप व्यू इतम अब व्यू वो इतना टाप व्यू इत ट्रू लेंत अदारी टाप व्यू को फ्रंट व्यू लेंत इं वरुम सो अंट बी टून सो इत बी टूवल इतवेंगे लाइन वर सो इत बी टू अब इं वो बी टू डैश फ्रंट व्यू ओके इना पड़ना कॉम्पस एट आर्क मट कट पड़ा पो ए डैश सेन्टर वे ए डैश सेन्टर वे पक और आर्क सो अभी वो अदारी एल वे B1 रेडियस வச்சிட்டு ஒரு ஆர்க் கட் பண்றோம் சோ இப்படி வரும் ஓகேங்களா அப்ப இது B2 டாஷ் அப்ப இங்க வரும்போது B டாஷ் அதே மாதிரி இந்த B1 டாஷ் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா B சோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ சோ இதான் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ இது இது மட்டும் தான் நமக்கு தேவையான டயகிராம் இத மட்டும் என்ன பண்ணுங்க டார்க்கா வரையணும் ओके मेरी इत फ्रंट व्यू फाइनल फ्रंट व्यू सो इत वो बी कूड़े आड पदनल टाप व्यू इत फल फ्रंट व्यू इप व्यू आंगल मेशर पो आंगल ट्रू लेंत लोकस ऑफ ए डैश आंगल वह पाती टीटान अब एव्लो क्वेंटी फाइव 25 डिग्री अदक ट्रू लेंत फाइनल फ्रंट व्यू सो अल आंगल पाती अब 32 डिग्री अब आलफान सुलो आलफा वो 32 आलफा 32 डिग्री अदमारी पई ट्रू लेंत टाप व्यूवल ट्रू लेंत इत वो पई 40 डिग्री
அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஃபைனல் டாப் வியூ இருக்குல்ல இது வந்து பீட்டா எவ்வளவு வருதுன்னா 46 டிகிரி வருது சோ இது வந்து என்ன பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணி எழுதிக்கணும் ஓகேங்களா சம் டைம்ஸ் ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்வாங்க மெஷர் பண்ணி இத என்ன பண்ணிக்கலாம் இங்க எழுதிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க டிரா பண்ணோம் அதுக்கு அப்புறம் இதில இருந்து ஆர்க் இங்க கட் பண்ணோம் அதுக்கு அப்புறம் வெர்டிகல் லைன் அதுக்கு அப்புறம் ஆர்க் இங்க போனும் சோ அப்பதான் நம்ம எப்படி ப்ரோசீட் பண்ணா நமக்கு தெளிவா தெரியும் சோ இந்த ஆரோ ஹெட் சோ இதில இருந்து இது வரைக்கும் xy வரைக்கும் தான் 50 அதே மாதிரி xy ல இருந்து இத தான் வந்து 60 ஒரு சில பேர் அந்த லோகஸ்ல இருந்து 60 எடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த லோகஸ்ல இருந்து 50 எடுத்து போடுவாங்க சோ அந்த தப்புலாம் பண்ண கூடாது அதுக்கு அப்புறம் இந்த ஆங்கிள் ஆங்கிள் ரெண்டு பக்கமும் ஆரோ ஹெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் இதில இருந்து இது வரைக்கும் 32 டிகிரி நமக்கு என்ன பண்ணோம் தெரியும் அதுக்கு அப்புறம் எண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் லைன்ஸ் வரையணும் சோ இதான் எண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் லைன் ஓகேங்களா ஸ்ட்ரைட் லைனா வரும் ஸ்ட்ரைட் லைனா போட்டீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வியூ ஏன்னா இதோடைய இந்த ஃப்ரண்ட் வியூட டாப் டாப் வியூ தான் இது அப்ப இது இது ரெண்டு எப்படி இருக்கும் நேரா தான் இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஈவனா தான் இருக்கும் சோ இது வந்து எண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் அப்படினு சொல்வாங்க சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா தேங்க் யூ